சலூன் வந்து ஈஸ்ட் தாம்பரம் மெயின் ரோடில் இருக்குது. எல்லா நாளும் மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 10 o'clock வரைக்கும் எல்லோரும் வரலாம். பாடல்களில் பார்த்தீங்கன்னா அழகுக்கும் வீரத்துக்கும் நிறையா பாடல்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு இளைஞனோ இளைஞியோ தன்னை அழகுபடுத்தி கொள்வது அப்படின்றது அந்த காலத்திலேருந்தே முக்கியமாக கருதப்பட்டிருக்கு. அதில் சிகை அலங்காரத்தை பற்றி கூந்தலை பற்றி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் மாறிடுச்சு. ஸோ ஆண்களும் தங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கான ஒரு அமைப்பை இங்கே தயார் பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீப் அண்ட் பெஸ்ட் இந்த வணிகம் இவங்களுக்கு பெரிய கஸ்டமர்ஸ், நிறையா கஸ்டமர்ஸையும் நிறைய வெற்றிகளையும் கொண்டு கொடுக்கணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். வந்து சுபா சுரேஷ் பாலகிருஷ்ணன் ரைட்டர்ஸ். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினச்சிட்டு இருக்கேன். இவர் சங்க காலத்தை ஆரம்பிச்சிட்டார். நான் கரிகால் சோழனை வந்து இந்த இடத்துல வந்து ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரிகால் சோழன் வந்து நல்ல தாடி மீசியோட கருகருன்னு தாடி மீசியோட இளைஞனாக இருக்கும் பொழுது ஒரு வழக்கு ஒன்று வந்தது. அவர் வந்து ராஜாவாக இருக்கிற சமயத்தில் அவர் மன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்தது. வழக்குக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு கரிகால் வளவன் வந்து உட்கார்றார். கரிகால் சோழன் வந்து உட்கார்றார். சபையில் கூடியிருக்கிறவங்க வழக்கு வந்து கொண்டு வந்தவங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்து எங்கே இருக்கிறாரு, இவ்வளோ இளைஞனாக இருக்காரு, இவருக்கு ஏது இந்த அளவுக்கு அறிவும் இதுவும் விவேகமும் இருக்காது, ஆனாலும் இவர் சொல்கிற தீர்ப்பை எப்படி நம்ம ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. அது ராஜா காதுக்கும் போச்சு, கரிகால் வளவன் காதுக்கும் போச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அவர் எழுந்துட்டார், எழுந்து போயிட்டார். சாயந்தரம் வரட்டும், சாயந்தரம் வாங்க எல்லாரும், இன்னொரு முதியவரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து ஒரு முதியவர் வந்து உட்கார்ந்தார். வழக்கு நீதி சொல்கிறதுக்கு நீதிபதி ஸ்தானத்தில் வந்து ஒரு முதியவர் வந்து உட்கார்ந்தார். நல்ல வெள்ளை முடி, அந்த கருகருன்னு இருக்கிற முடியெல்லாம் போயிட்டு நல்ல வெளுப்பாக ஒரு தாடி அதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்தார். அவர் நீதி சொன்னார். அவர் சொன்ன தீர்ப்பு கேட்டுட்டு எல்லாரும் வந்து ஒரு மனதாக கை தட்டினாங்க, ஒரே இதுவாக கை தட்டினாங்க. அப்போ சொன்னாராம், நான் கரிகால் வளவன் தான், இப்படி வந்து வெள்ளையாக பண்ணிக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறேன் நான். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, கரிகால் வளவன் விவேகமும் விவேகமும் வீரமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அமையிறது இல்லை. இளைஞனாக இருக்கிறச்சே வீரம் இருந்தது, அதனால் கருமையான முடி இருந்தது. விவேகம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போயே வந்து கலரிங் பண்ணிக்கிட்டார், வெள்ளையிலேருந்து கருப்புலேருந்து வெள்ளை பண்ணிக்கிட்டார். இப்போ அந்த காலத்துலேருந்தே கருப்பு வெள்ளையாக பண்ணுறதுன்றதும் வெள்ளையை கருப்பாக பண்ணுறதுன்றதும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த காலத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விவேகம் அப்படின்ற மாதிரி ஒரு தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இளமையான ஒரு காலத்திலேயே வந்து கலரிங் பண்ணிக்கங்க. வயசான காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து இளைஞனாக காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலரிங் அதே கலரிங் வந்து வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கி காட்டிக்கங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு அமைப்புன்றதுனால இந்த அமைப்பு வந்து மேல்மேலும் வந்து மக்களை வந்து அழகுபடுத்தணும், மேல்மேலும் வளரணும், இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான வேண்டுகோளோடு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன்.